அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் பூவேந்தன். சாந்தம் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஐபிடி ஃபெசிலிட்டியோடு ஆரம்பித்து ஒரு மாதம் நிறைவடைஞ்சிச்சு நேத்தோட. ஸோ மார்ச் மாதம் முழுக்க கிட்டத்தட்ட 10 துயரர்களை வந்து அட்மிட் பண்ணி பார்த்தோம். இந்த ஹோமியோபதி மருத்துவத்துக்கான வளர்ச்சியில் ஒரு பங்கு இது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மற்ற மருத்துவத்தை விட்டுட்டு, முக்கியமாக அலோபதி மருத்துவத்தை விட்டுட்டு, இங்கே ஹோமியோபதியில் மருத்துவத்தில் வந்து நம்பி வந்து அட்மிட் ஆகி அது முதல் மாதத்துலேயே 10 துயரர்களை நாங்கள் பார்த்தோன்றது மிகப்பெரிய வெற்றி தான். அந்த வெற்றியை, அந்த மகிழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து எந்த மாதிரி துயரர்களை பார்த்தோம் அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் முதல்ல. அவங்க வந்து 22 வருஷமாக சுகரு, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸு, அதனால் சாப்பிட்ட மருந்துகள் அது மூலயமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. அவங்களுக்கு அந்த சுகர் லெவலை வந்து டயபெட்டாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கி அவங்கக்கிட்டக்கு இன்சுலின் போட்டு, இன்சுலின் அளவு முதல்ல போடும்போது 20 யூனிட்டு, அப்புறம் ஹோமியோ மெடிசனோடு சேர்த்து இன்சுலின் போடுறோம். இப்போ 4 யூனிட், 5 யூனிட், 6 யூனிட் அந்த அளவோடு அவங்களுக்கு சுகர் மெயின்டைன் ஆகுது. ஸோ இதில் அட்மிட் பண்ணி பார்க்கறதுனால அவங்களோட நோயுடைய காரணத்தை அறிஞ்சு இந்த மருந்து சூட் ஆகும்னு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறதுல ரொம்ப வசதியாக இருக்குது. இதைத்தான் திருவள்ளுவர் வந்து நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஓபிடியில் வந்து ஒரு 1 ஹவர், ஒரு அரை மணி நேரம் கேஸ் எடுக்கிறதுல வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே தங்கி பார்க்கறதுனால அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்கள்டெல்லாம் கேட்டு அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, மனரீதியாக என்ன தாக்கம் இருந்துச்சு, எதனால் மனத்தாக்கம் இருந்துச்சு. மனத்தாக்கத்தினால தான் உடல் தாக்கம் வருது. ஒவ்வொரு துயரர்களுக்குமே அது தான், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாத்துக்குமே அது தான் காரணம். ஒன்று வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் எங்கே பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பண பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுல இந்த மாதிரி ஒரு ஐபி செட்டப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் வைரல், இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ், ஒமிக்ரான் ஒரு வேரியண்ட்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த போஸ்ட் வைரல் ஃபஸ்ட் டே போய் பார்த்துட்டா ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டா 24 ஹவர்ஸ் சரியாயிடும், 48 ஹவர்ஸ் மேக்ஸிமம்னு சரியாயிடும்னு எல்லாருக்குமே தெரியும். ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வேறு மருத்துவம் பார்த்துட்டு போஸ்ட் வைரல் ஃபீவர் காம்ப்ளிகேஷனோட வராங்க இல்லையா. முக்கியமாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க மெட்டபாலிக் அசிடோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷனோட, அதாவது அவங்க தலை சுற்று, அவங்கள உட்கார முடியாது, தூக்கமின்மை, ரொம்ப மூச்சு இழுத்து இழுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனையோடு வந்து அட்மிட் ஆகி பார்த்தோம். அது வந்து போஸ்ட் வைரல் காம்ப்ளிகேஷனில் மெட்டபாலிக் அசிடோசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுமே நாங்கள் அட்மிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஃபீவர்லேயே என்ன ஃபீவரு, என்ன ஒருவேளை ஒமிக்ரான் வேரியண்ட்டா என்னன்னு தெரியல, இன்னும் போக போக தான் தெரியும். கடந்த 4 நாளாக பார்த்தீங்கன்னா காய்ச்சல், வெளியே தொட்டால் ஒன்றுமே பெருசாக தெரியல, பட் ஓரல் தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர் சப்லிங்கோவில் பார்த்தா 104, 103.5க்கு மேலே தான் இருக்குது. அப்படி இருந்து ஒரு குழந்தைக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு. அதை ஒரு பாடமாக வச்சு நாங்கள் வந்து வர்ற குழந்தைகள், 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தை எல்லாருக்குமே பழைய மாதிரியே தெர்மோமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் பார்த்து அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி, டெம்பரேச்சர் சப்போஸ் 102க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களையும் அட்மிட் பண்ணி 12 ஹவர்ஸில் அப்சர்வேஷன் போட்டு 12 ஹவர்ஸில் சரி பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறோம். அதையுமே சாத்தியமாக்குனது இந்த ஐபிடி ஃபெசிலிட்டி தான். பிற்காலத்தில் எங்களுடைய இந்த சாந்தம் ஹோமியோபதி மருத்துவமனையில் லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது லிவரை வந்து கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான் தான் பண்ணணும், டிசி அப்படின்னு ஒரு கண்டிஷன், டீகாம்பன்சேட்டர் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து க்ரானிக் ஆல்கஹால் குடிப்பழக்கத்தினால லிவர் கெட்டு போச்சு, லிவரை கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உள்ள துயரர்களை அட்மிட் பண்ணி அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லேருந்து வெளியே கொண்டு வர முடியும், தானாக அந்த லிவரை வந்து ரிஜுவினேட் பண்ண முடியும் ஹோமியோ மெடிசனால். அந்தமாரி துயரர்களை அட்மிட் பண்ணி பார்க்கலான்ற ஐடியாவில் இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது எக்கோவில் இஎஃப்னு சொல்லுவாங்க, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க, அது 40க்கு கீழே இல்லை 25 வரைக்கும் குறைஞ்சி அவங்களையுமே அட்மிட் பண்ணி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லேருந்து ஹோமியோ மெடிசன் மூலிமா கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும், அவங்களையும் அட்மிட் பண்ணி பார்க்கலான்ற ஐடியாவில் இருக்கும். ஸ்பைன் சம்மந்தமாக மூட்டு வலி, ஸ்பாண்டலைஸ்னு சொல்லுவாங்க, கழுத்து வலி, இடுப்பு வலி, L4-L5, முக்கியமாக L4-L5 டிஸ்க் பல்ஜு, இந்த பேஷண்ட் எல்லாம் ஃபிசியோதெரப்பி உதவியோடு சேர்த்து அட்மிட் பண்ணி
அவங்கள முழு நலமாக்கி டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். அக்யூட் அப்டமன் சொல்லுவாங்க, அதாவது வயிறு வலி. அந்த வயிறு வலி என்ன காரணம், என்ன காரணமான இருக்கலாம், ஒருவேளை கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம், இல்லை கணை அலர்ஜின்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாடைட்டிஸாக இருக்கலாம், கேல்பேட்ரஸ் ஸ்டோன்னால் பெயின் வரலாம், இல்லை அப்பண்டிசைட்டிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி துயரர்களையும் அட்மிட் பண்ணி அந்த வயிறு வலியிலேருந்து போக்குறோம். பெயின் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மென்சஸ் பெயின், இந்த டூரிங் மென்சஸ் வயசு பிள்ளைங்கள்லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு வந்து மாத போக்குன்போது பெயின் சிவியராக இருக்கிறோம், அவங்களுக்கும் அட்மிட் பண்ணி க்ளோஸ் அப்சர்வ் பண்ணி. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வந்து கொம்மட்டல் வாந்தி இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அந்த டைமில் அவங்க கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, இதெல்லாம் கவனித்து அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் சர்வீஸும் கொடுக்கலான்ட்ருக்கோம். அதுபோக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பெயின் மேனேஜ்மெண்ட்டு என்ன வலி எமர்ஜென்சி வலிக்குது ஓடி வந்தாலும் அந்த மாதிரி எல்லா பெயினையுமே சரி பண்ணி அனுப்பக்கூடிய வசதிகளையும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த முதல் மாதத்தில் நீங்கள் கொடுத்த இந்த ஐபிடி ஃபெசிலிட்டியோட கூடிய ஹோமியோபதி மருத்துவமனை, தென்னிந்தியாவின் முதல் ஹோமியோபதி மருத்துவமனை 10 துறையில் பார்த்துருக்கு, இன்னும் வரக்கூடிய காலங்களில் வெற்றி நடை போடும், இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்றக்காக தான் இந்த வீடியோ. உங்களுடைய அரவணைப்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி, வணக்கம்.